அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மாண்புடைய மகளிர் பெண்மை என்பது போற்றப்பட வேண்டியது காலம் காலமாக இம்மண்ணுலகம் தோன்றிய நாள் முதலாக மிக அற்புதமானவர்களை எல்லாம் இந்த தேசத்திற்கு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் பெண்மையின் வல்லமை எனவேதான் மகாகவி பாரதி சக்தியிடம் கேட்பான் வல்லமைதாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று கேட்பான் ஆக இந்த மாநிலம் மிகச்சிறந்த ஒரு நிலமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையானவள் பெண் பிறந்த இடம் ஒன்றாக தான் வந்து வாழ்க்கைப்படுகின்ற இடம் ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில் தான் பிறந்து சுகபோகமாக வளர்ந்த அந்த நிலையெல்லாம் முழுவதுமாக இழந்தும் கூட வாழ்க்கைப்படக்கூடிய படக்கூடிய இடத்துக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய மிக உன்னதமான ஒரு படைப்பு இறைவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது பெண்ணை தவிர வேறு யாரும் கிடையாது எனவேதான் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் தவம் செய்திடல் வேண்டும் அம்மா அவள் படக்கூடிய வேதனைகள் அவலங்கள் விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை இத்தனையையும் சுமந்துதான் ஒரு பெண் ஒரு மிகச்சிறந்த பெண்ணாக இந்த பூமியில கருவை உருவாக்கி பெயர் பெற்றவர்களாக அவர்களை உருவாக்குகிறாள் அந்த தாய்மை தான் ஆராதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது பெண்ணாக பெண்மையாக தாய்மையாக இறைமையாக திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் இவர்களை காட்டுகிறார் என்று சொன்னால் ஏன் தெரியுமா மாண்புடைய பெண்ணால் மட்டும்தான் மாண்புடைய ஒரு தேசத்தை உருவாக்க முடியும்